சரி ஷாலினி வீட்டில் பத்திரமா இரு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்ன கோபி அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க நான் போயிட்டு லஞ்சுக்குள்ளே வந்துட போகிறேன் கொஞ்சம் நேரம் தானே நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு அர்ஜென்ட்டான வேலை அதுக்கு தான் கிளம்பிட்டேன் ம் சரிங்க கோபி பார்த்து போயிட்டு வாங்க சரி பாய் கருவாக போட்டிக்க ம் சரிங்க ஐயோ அர்ஜென்ட்டில் அம்மா அப்பாக்கு பாய் சொல்லவே மறந்துட்டேன் இரு இரு நான் போய் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன கோபி இப்போ தான் டைம் ஆயிடுச்சே நீங்கள் திரும்ப போய் நீங்கள் எப்போ போய் உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவில் போய் பாய் சொல்லிட்டு வரையிறது இன்னும் டைம் ஆகிடும் நீங்கள் கிளம்புங்க என்ன சொல்லி இப்படி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா போய் நான் பாய் சொல்லாத ஆஃபீஸ்க்கு போகிறதா சார் சரி இல்லை நான் போய் முதல்ல பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன இவர் அவங்க உயிரோட கூட இல்லை அவங்களுக்கு போய் பாய் சொல்லியே ஆகணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவங்க என்னமோ உயிரோட இருக்க மாதிரி சரி நீ வெயிட் பண்ணு பண்ணி நான் போய் அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அம்மா அப்பா இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண போகிறேன் அந்த ப்ராஜெக்ட் என் கைக்கு கிடச்சி அதில் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா இந்த ப்ராஜெக்ட் கண்டே நம்ம கைக்கு கிடச்சிருச்சு நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடும் சிட்டியில் எத்தனை பெரிய கம்பெனி இருக்கோ அதெல்லாம் தாண்டி நம்பர் ஒன்னுக்கு வந்துடும் அதனால இங்கே ரெண்டு பேரும் இருந்து இந்த ப்ராஜெக்டை எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்புறமா நேற்று கம்பெனியில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அது உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன்ல என்னாச்சு தெரியுமா ஒருத்தன் நம்ம கம்பெனிலேருந்து ஒரு முக்கியமான ஃபைலை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான் அந்த ஃபைல் இருந்தால் தான் என்னால் எனக்கு அந்த ப்ராஜெக்டே பண்ண முடியும் அதனால அவனை எப்படியோ அடிச்சு உதச்சு அந்த ஃபைல் எங்கன்னு கேட்டு அந்த ஃபைலை கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் தான் ராத்திரி தூங்கினேன் நிம்மதியாக எனக்கு அவன் தான் எடுத்தான்னு நீங்க தானே சொன்னீங்க நீங்க தான் என் கூடவே இருக்கீங்களே நீங்க தான் அவன் தான் அந்த ஃபைல் எடுத்தானே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது எல்லாம் சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து விட்டுட்டு இருக்கான் கோபி என்ன கோபி சொல்றீங்க ஆமா சாலினி அந்த ஃபைலை அவன் ஒளிச்சு வச்சத எங்க அப்பா அம்மா தான் கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கு அப்புறம் தான் நான் அவன பார்த்து புடிச்சு அடிச்சு உதைச்சு வாங்குனேன் என்ன கோபி நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் நம்பிதான் ஆகணும் நம்மளால எங்க அப்பா அந்த ப்ராஜெக்ட் தருவாங்கன்னு சொன்னா நான் நம்பிட்டேன் நீயும் நம்பு என்ன சந்தான சினிமா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ம் சும்மா காமெடி பண்ண என்கிட்ட பேச மாட்ட டைம் இல்ல நீங்க இப்போ உங்க அப்பா அம்மா முன்னாடி நின்னு காமெடி பண்ண மாட்ட உங்களுக்கு டைம் இருக்கா ஐயோ டைம் ஆச்சு மறந்து சரி சரி கிளம்பற கிளம்பற பை 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 பைமா பை பா அம்மா இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஓகே பண்ண போறல நீ எதற்க வந்து என்ன நினைச்சு வழி அனுப்புனடா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்சஸா முடியும் வா ஒருவேளை இவரே நம்மள தான் வாமாங்கறாரா நீங்க சரிங்க கோ வரங்க மேல அவருக்கு எவ்வளவு பாசம் எவ்வளவு அழகா என்ன வாமான்னு கூப்பிடுறாரு இவ்வளவு அன்பா கூப்பிடுறப்ப நான் போகாம எப்படி இருக்க முடியும் என்ன குப்பி வாங்க நான் உங்களுக்கு எதிர வந்து உங்களை வழி அனுப்புறேன் ஐயோ ஷாலி நான் உன்ன கூப்பிடல எங்க அம்மா கூப்பிட்டேன் என்ன குப்பி உளறிட்டு இருக்கீங்க நான் உளறல ஷாலி இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி நல்ல ப்ராஜெக்ட் பண்ணனும் ஒரு எதுنا நல்ல வேலை ஆரம்பிக்க போறேனா எங்க அம்மாவை கூப்பி எதிர வர வச்சு தான் நான் கலம்பவனே அப்படி எங்க அம்மா வந்தாங்கனா எனக்கு எல்லா வேலையும் சக்சஸ் தான் போட்டோவை பார்த்து கும்பிடுறீங்க ஓகே உங்களுக்கு வேணும்ன்றதை உங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறீங்க சரி அதுவும் ஓகே ஆஃபீஸில் நடந்தது வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபோட்டோ முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க சரி உங்களுக்கு யாரும் இல்ல இந்த ஃபோட்டோ அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்தா பேசிட்டு இருக்கீங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டேன் இப்போ என்னடான அவங்க வருவாங்க அவங்க என்ன கோபி காமெடி பீஸ் என்ன போமா அவன் என்ன வந்துடுவாங்களா இருக்காங்க வரத்துக்கு எங்க அம்மா உன் பக்கத்துல தான் நிக்கிறாங்க அதுவும் தெரியல